இனிய காலை வணக்கம் என்னோட பேர் பொன்முருகன் நடந்து முடிந்த செலக்ட் ச ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் தான் கமுதி பக்கத்தில் மருதநல்லூர் அப்படின்ற கிராமம் தான் என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா விவசாயம் ஆடு வளர்ப்பு தொழில் தான் என அம்மா அப்பா தான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்து படிக்க வச்சிட்டு இருக்காங்க காலேஜ் முடிச்சது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாலு வருஷம் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் வந்து நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் இதில் வந்து நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் வந்து வீட்டில் அப்பா அம்மாட்ட கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு படிக்க விருப்பம் இருக்குதுப்பா காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நான் படிக்கணும் அப்படின்னேன் அவங்களும் சரிப்பா படி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து கூட பிறந்தது வந்து மூன்று அக்காமார்கள் அவங்களையும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க இவ்வளோ கஷ்டத்துலேயும் என்னை வந்து படிக்க வச்சுங்க அம்மா அப்பா அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நான் வந்து சுரேஷ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணது எல்லாருக்கும் வந்து கரை செய்கிறதுக்கு ஒரு படகு வேணும் அந்த மாதிரி எனக்கு வந்து சுரேஷ் ஐஎஸ் அகாடமி ராமநாதபுரம் தான் என்னை கரை தான் நான் இப்போ இருக்கேன் இப்போ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குரூப் டூ பிலிம்ஸு கனிமுருகன் சார்கிட்ட கிளாஸில் தான் ஸ்டார்ட் பண்ணது அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னென்னா இந்த ரெண்டு வருஷம்தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரியது ஏன்னா அடுத்தடுத்த கா எக்ஸாம் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் போடுவாங்க இதை வந்து சரியாக பயன்படுத்திங்கன்னு சொன்னார் அதனால் வந்து நான் குரூப் எழுதினேன் பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன் மெயின்ஸ் எழுதினேன் எனக்கு அது வரல அடுத்து வந்து குரூப் ஃபோர் வந்துச்சு அதை எழுதினேன் அதில் அஞ்சு மார்க்கில் வந்து எனக்கு வரல அடுத்து வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலர் ஜெயிலர் என்ன எக்ஸாம் நம்ம சிலபஸ் ஓரியண்டடாக என்ன எக்ஸாம் இருக்கோ எல்லா எக்ஸாமையும் நான் எழுதிட்டு இருந்தேன் ஒரு எக்ஸாம் கூட விடுறதில்லை கன்டினியூஸாக டெஸ்ட்டு போடுறது நம்ம சுரேஷ் அகாடமியில் ஒரு கிளாஸு எல்லாமே கா கன்னியூஸாக அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்டடி ஹாலை வந்து நான் யூஸ் பண்ணது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணது நான் ஒரு ஆள் இப்போ இப்போ ச நடந்து முடிந்த எக்ஸாமில் வந்து மூன்று கட்டம் நடந்த தேர்வில் ஃபஸ்ட்டு எக்ஸாமில் வந்து ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெஸ்ட்டு தான் டெஸ்ட்டு க்ளாஸு மெய் பார்த்திபன் சார் நம்ம கோஆர்டினேட்டராக இருந்தார் எஸ்ஏ எக்ஸாமுக்கு அவரோட ஃபுல் சப்போர்ட் தான் இப்போது ரொம்ப பயனளிச்சது அப்புறம் வந்து ராஜேஷ் சார் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்து இப்போ கோர்டினேஷன் பண்ணிட்டுருக்காரு அவரோட பங்கு வந்து இதில் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒவ்வொன்றையும் இன்டர்வியூலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெண்டு பேரும் மெய்ப்பார்த்தி சாரும் ராஜேஷ் சார் ரொம்ப ஒவ்வொரு இன்ட்ர்வியூவும் பார்த்து பார்த்து பண்ணாங்க என்னோடய வெற்றிக்கு முழு காரணம் வந்து பெற்றோர்கள் சுரேஷ் ஐஎஸ் அகாடமி ராமநாதபுரம் நன்றி நன்றி சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி